அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த ஒரு மாணவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். நல்ல நண்பனாக பல விதங்களை வெளிப்படுவான். சில நேரங்களில் இந்த மாணவனை கல்லூரிக்கு அழைத்து செல்வான், மறுபடி கல்லூரி வீட்டுக்கு அழைத்து வருவான். அது மட்டுமல்ல, அவனுக்கு படிப்பது சம்மந்தமான பல உதவிகளை செய்வான். அவனுடைய வீட்டில் இவனுக்கு ஏதாவது சில வேலைகள், சில உதவிகள் தேவைப்பட்டால் அவன் வீட்டிலும் போய் செய்வான். அதனால் இந்த மாணவனுடைய வீட்டிலும் இவன் மேலே ஒரு நல்ல பேர் இருந்தது, நல்ல ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா பல விதத்தில் தங்களுடைய மகனுக்கு அவன் உதவியாக இருக்கிறதுனால அவனை ஒரு நல்ல நண்பனாக எண்ணினார்கள். ஆனால் இவன் ஒரு நல்ல நண்பன் தான், நிறைய காரியங்கள் நன்றாக செய்வான். செய்துவிட்டு இவனை கொஞ்சம் தவறாக கொண்டு சென்று விடுவான். அவனிடத்தில் சில தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தது. கேம்ஸில் அளவுக்கு அதிகமாக போவான். அது மட்டும் இல்லை, சினிமா கலைத்து சென்று விடுவான், ஊர் சுற்ற போயிடுவான், சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது இவனை அழைத்து கொண்டு சென்று விடுவான். அதனுடைய விளைவாக ஒருபுறம் அவனால் இவனுக்கு நிறைய நன்மைகளும் கிடைத்தது உண்மையானாலும், அவனுடைய சில தீமைகள் இவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டது. வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடத்துலேருந்து நமக்கு சில நன்மைகள் உண்டு, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அந்த நன்மைகளை மட்டும் நாம் சரியாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற விதமான ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பல நன்மைகள் இருக்கின்ற ஒரு பகுதியில் சில தீமைகளும் சேர்ந்திருக்க முடியும். எனவே அதை பகுத்து உபயோகிக்கிற அளவிற்கு நமக்கு ஆற்றல் வேணும். இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் ஸ்மார்ட் ஃபோன் என்பது ஒவ்வொருடைய வாழ்விலும் அதை இணைபிரியாத ஒரு கருவியாக இருக்கிறது. அதை இல்லை என்று, அதாவது வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அது இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதனை நாம் சரியாக பயன்படுத்துகிற பொழுது அதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. நிறைய விஷயங்களை நாம் அதன் மூலம் செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இதே ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய தீங்கான விஷயங்களும் இருக்கிறது. ஒருபுறம் நிறைய நன்மைகள் இருக்கிறவையில் மறுபுறம் பல தீமைகள் இருக்கிற அப்படின்னால, அநேகர் இந்த நன்மைகளினால் பயனடைவதை விட அந்த தீமைகளினால் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையை வேகமாக நாசமாக்குகின்ற ஒரு கருவியாகவும் இது இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் தவறாக உள்ள வழி நடத்துகிற, அவருடைய தவறுகளுக்கு அதிகமாக உதவி புரிகிற ஒரு கருவியாக இருக்கிறது. எனவே இந்த தகவல் தொடர்பு ஒரு டிவைஸ் வந்து பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இன்னொரு பக்கம் அது செய்கிற தீமைகளினாலே இந்த நன்மைகளினால் வந்த பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஆம் அருமையானவர்களே, இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து நம்முடைய கைகளில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு சரியாக பயன்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய கிருபை வேணும். இல்லை என்றால் அது நம்மை வஞ்சித்து விடும். இல்லை என்றால் அது நம்மை வழிதவறி போக செய்துவிடும். இதை வேண்டாம் என்று விளக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்றால் பல அலுவல்கள், பல காரியங்கள் இப்பொழுது இதை சார்ந்திருக்கு. அதே நேரத்தில் அதனுடைய தீமையான பக்கங்களினாலே நாம் பாதிக்கப்படாதபடி இருக்க அதிகமான ஒரு கிருபை வேணும். அந்த கிருபை யார் தர முடியும்? நம்முடைய சுய ஆற்றலோ, இல்லை நம்முடைய வில் பவரோ? சிலர் சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் கிடையாது, தேவையானதுக்கு மட்டும்தான் உபயோகிப்பேன். தேவையானதுக்கு உபயோகிக்கின்ற வேளையிலும் தேவையற்றவைகள் வந்து கவனத்தை ஈர்க்க முடியும். தேவையற்றவைகள் வந்து நம்மை தவறாக கொண்டு செல்ல முடியும். ஏன்னா எல்லா தீங்களுக்கும் அதற்குள் இருக்கிறது. இன்றைய வாலிப சமுதாயத்தை மிக அதிகமாக தவறாக கொண்டு செல்வதற்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய ஐக்கியத்தின் மூலமாக மட்டுமே, தேவ கிருபையினால் மட்டுமே, தேவ பிரசன்னத்தினால் மட்டுமே இந்த கருவியை தவிர்க்க முடியாத ஒரு கருவியாகிவிட்ட காரணத்தினால அந்த கருவியை சரியாக பயன்படுத்துகிற ஒரு ஆற்றலை நாம் பெறுவோம். எனவே ஆண்டவரோடு நம்முடைய உறவை வளர்த்து கொண்டாலன்றி, தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வை பெற்றுக்கொண்டாலன்றி, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை பெற்றுக்கொண்டாலன்றி, இந்த கருவியால் நாம் தவறாக வழிநடத்தப்படுவது தவிர்க்க முடியாதாக போய்விடும். யோசேப்புடைய வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் ஆண்டவரனை பார்த்து கொண்டிருக்கின்றார். எங்கிருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். எனவே தவறான ஒன்று அவனை எங்கேயோ வழிதவறி போக செய்யும்படியாக தூண்டினாலும் கூட அவன் தப்பித்து கொள்ள முடியுது. ஆம் அருமையானவளே, ஸ்மார்ட் ஃபோன் போன்ற இந்த கருவிகளை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் தீமைக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம், தவறுகளுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம், தவறி போவதற்கு மிக எளிதான பக்கத்தில் இருக்கிறோம். எனவே அந்த எச்சரிக்கையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு, ஆண்டவர் இந்த கருவியினால் நான் கெட்டுப்போகாதபடிக்கு, இந்த கருவியினால் என்னுடைய வாழ்க்கை நாசமாகிவிடாதபடிக்கு, இந்த கருவினாலுடைய என்னுடைய இறுதியை தீட்டுப்பட்டு விடாதபடிக்கு, இந்த கருவினால் நான் வழி விலகி போய்விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை அதிகமாக சார்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தால் மட்டுமே இந்த கருவியால் வருகிற நல்லதை மட்டும் அனுபவித்து சரியற்றவர்கள் இருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். அவ்விதமான கிருபையை தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளும். அவரை சார்ந்து நன்மை தீமையை பகுத்தறிந்து நலமானவர்களை மற்றும் எதை சொல்கிறேன், நலமானவர்களை பிடித்துக் கொள்கிற ஒரு அனுபவத்துக்கு வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தையா முதலியார் திரு, முத்தையால்பேட்டை, பாண்டிச்சேரி. தற்பொழுது Amazon.in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.